அரசியல் கட்சி தொடங்கிய பின் முதல் மாநாடு நடத்தவிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவரது வாழ்த்து பதிவில், அரசியல் மாற்றமெனும் பெருங்கனவோடு ஆறுயிர் இளவல் விஜய் தலைமையில் தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு சிறக்க தன் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பேரறிவிப்பு தமிழ்நாடு மண்ணுக்கும் மக்களுக்கும் நலன் பயக்கட்டும் என்றும், தம்பி விஜயின் நம்பிக்கையும் நல் நோக்கமும் ஈடேறட்டும் என்றும் வாழ்த்தியிருக்கிறார். இந்நிலையில் தஞ்சாவூரைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ராஜா தாவேக்க மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மிதிவண்டியில் விக்கிரவாண்டி நோக்கி பயணம் மேற்கொண்டுள்ளார். 190 கிலோமீட்டர் பயணம் செய்து நாளை மாநாட்டு திடலை அடைய திட்டமிட்டுள்ளார். தஞ்சையிலிருந்து புறப்பட்ட அவரை விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மண்டலூரிலிருந்து ஆத்தூர் சுங்கச்சாவடி வரை தேசிய நெடுஞ்சாலையில் தாவேக்க நிர்வாகிகளால் ஏராளமான கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. 200 அடிக்கு 1 வீதம் வரிசையாக கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில், மதுராந்தகம் அருகே கொளம்பாக்கம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பேனரை மருமநபர்கள் கிடித்து சேதப்படுத்தியுள்ளனர். திமுகவிலிருந்து விலகிய மாவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமி வைத்த பேனர் கிடிக்கப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் விக்கிரவாண்டியில் தாவேக்க மாநாட்டு திடலுக்கு எதிர்ப்புறம் சாலை ஓரம் வைக்கப்பட்டிருந்த பேனரை காவல்துறையினர் அகற்ற முயற்சி செய்தனர். அங்கு கூடிய தாவேக்க நிர்வாகிகள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் பேனரை அகற்றாமல் புறப்பட்டு சென்றனர். தீபாவளி பண்டிகை நெருங்கக்கூடிய நிலையில் சென்னை தியாகராய நகரில் மக்கள் கூட்டம் அலை மோதியது. தமிழ்நாட்டில் வரும் வியாழக்கிழமை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதனை ஒட்டி வார விடுமுறையான இன்று தியாகராய நகரில் பொதுமக்களின் கூட்டம் அலை மோதியது. ரங்கநாதன் தெரு, உஸ்மான் சாலை, பாண்டி பஜார் உள்ளிட்ட இடங்களில் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. சிறிய கடைகள் தொடங்கி பெரிய கடைகள் வரை பொதுமக்கள் தங்களுக்கு விருப்பமான பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்தேன். க்ரௌடு ஓரளவுக்கு பரவாயில்ல. சண்டே டைமில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தோம், சனி கம்மியாக வந்தோம். எல்லா கடையிலையும் பார்க்குறப்ப கலெக்ஷன்ஸ்லாம் நிறையவே புதுசாக வந்திருக்கு. ஸோ சுற்றி பார்த்ததில் இந்த கடை வந்து மாட்டுச்சு. சரி, வந்து பார்த்தா 4 செட்டு 1000 ரூபாய்னாங்க. நல்லாவே இருந்தது மாடல்ஸ்லாம். ஸோ எல்லா சைஸுமே ஷர்ட் இருக்குது. மற்ற கடையில் லேடிஸ்க்கும் நிறைய கலெக்ஷன்லாம் பார்த்தோம், நல்லா தான் இருந்தது. அதுவும் ரொம்ப க்ரௌடாக தான் இருக்குது. இன்றைக்கி சாட்டர்டே இல்லை, அதனால் ரொம்ப க்ரௌடாக தான் இருக்குது. பர்ச்சேசிங்லாம் சும்மா சீப்பாக தான் கிடைக்குது, சூப்பராக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கும் இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது. பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவு உள்ளதால் காவல்துறையினர் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குழந்தைகளின் கைகளில் பாதுகாப்பு அடையாள அட்டை அணிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் கண்காணிப்பு கோபுரத்தில் இருந்தும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று சென்னை வண்ணாரப்பேட்டையிலும் தீபாவளியை முன்னிட்டு பொதுமக்களின் கூட்டம் அலை மோதியது. குறிப்பாக பழைய வண்ணாரப்பேட்டை, எம்சி சாலை, கல்லறை சாலை, மேற்கு கல்மண்டபம் சாலைகளில் புத்தாடைகள் வாங்க பொதுமக்கள் ஆர்வத்துடன் குவிந்தனர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விழிப்புணர்வை ஒளிவரிப்பு மூலம் அறிவித்தனர். மேலும் உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு சிசிடிவி மூலம் காவல்துறையினர் கண்காணித்து வருகிறார்கள். எடுக்கிறதுக்காக வந்துருந்தோம். இதான் லாஸ்ட் வீக்கெண்டில் தீபாவளிக்கு. செம்ம க்ரௌடாக இருக்குது, கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இவ்வளோ க்ரௌட் இருக்கும், சத்தியமாக நாளைக்கு தான் இவ்வளோ க்ரௌட் இருக்கும்னு நினச்சோம். பட் இன்றைக்கே செம்ம க்ரௌடாக இருக்குது. அதான் சுத்தமாக முடியலை, இறங்கிட்டாரு.